ओम श्री गुरुप्यो नमः गुरु वर्ग गुरुवे तुणை श्री महापेरियवा आशीर्वादத்துடன் நண்பர்களே வாரம் ஒருமுறை ஸ்ரீ மகாபெரியவா நமக்காக சொல்லி கொடுத்திருக்கிற பல கோடி விஷயத்திலிருந்து ஒரே ஒரு டீச்சிங் பார்க்கலாம் முழு முதக்கடவுள் பிள்ளையார் லார்ட் கணேஷா பத்தி பார்க்கலாமா பூஜ்ய ஸ்ரீ மகாபெரியவா எத்தனை அழகா எத்தனை எளிமையா நம்ம எல்லா ஏஜ் குரூப்புக்கும் புரியற போல சொல்லி கொடுத்திருக்கார் வாங்க நண்பர்களே இன்றைய ஸ்பெஷல் எபிசோட்க்கு போகலாம் பெரியவா சொல்றார் ரெண்டு ரொம்ப அதி வினோதமான கரெக்டர்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறேன் ஒன்னு ஒரு வயசான மூதாட்டி மற்றும் ஒன்று ஒரு சிறிய குழந்தை பொதுவா நம்ம ஊரு திண்ணையிலலாம் பாட்டிமார்கள் அழகா காலை நீட்டிண்டு ஒரே பொசிஷன்ல ரொம்ப நேரம் உட்காரக்கூடிய தன்மைய வளர்த்துருப்பா இல்லையா சேம் பொசிஷன் ஃபார் ஆர்ஸ் டுகெதர் அப்படியே கண்டினியூஸா உட்காந்துருப்பா பட் நம்ம பார்க்க போற பாட்டி இஸ் சூப்பர் என்தூசியாஸ்டிக் பர்சன் காலில் ஒரு சக்கரத்தை கட்டிண்டா போல அங்கும் இங்கும் ஓடக்கூடிய அளவுக்கு வேகம் தமிழ்நாடு முக்கிற்கும் மூளைக்கும் நடந்தே சென்றவர் இப்போ நம்ம பார்க்க போற குழந்தை நல்ல சமத்தா குண்டா ஹெல்தி பேபி ஒரு குழந்தை என்ன பண்ணும் அவனோ அவளோ சும்மா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மின்னல் வேகத்தில் தாவும் சுவாவம் உடையவர் ஆனால் இந்த குழந்தை நேர் விபரீதம் உட்காந்த இடத்துலேருந்து அசையாது ஒரு வித்தியாசமான பாட்டி ஒரு வித்தியாசமான குழந்தை இதில் என்ன தமாஷுனா இந்த குழந்தையோட பரிபூரண அனுகிரகம் இந்த பாட்டிக்கு உண்டு அதனால தான் அவ சூப்பர் ஹியூமனாக இருக்காங்கிறது டவுட்டே இல்லை அப்போ யார் அந்த பிள்ளை அவர்தான் நம் பிள்ளையார் லார்ட் கணேஷா முழு முத கடவுள் ஆன இந்த பிள்ளையாரை பற்றி பார்க்க போகின்றோம் இவரை பிடிக்காதவங்க ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் இல்லையா கணேஷா கணா பிளஸ் இஷா கணபாட்டி கணா பிளஸ் பாட்டி இவர் சாதாரண குழந்தை இல்லை சாக்ஷாத் பரமேஸ்வரனோட பூத கணங்கள் அவர்களுக்கெல்லாம் சீஃப் ஒரு ஆர்மி ஜென்ரல் பார்த்தேன்னா ஒரு கமாண்டர் இன் சீஃப் ஒரு என்ன கம்பீரமான ஒரு பொசிஷன் இல்லையா ஒரு நாட்டில் அந்த மாதிரி தான் நம்ம கணேஷாவும் விநாயகா வி பிளஸ் நாயகா நம்ம எல்லாரும் ஸ்கூலில் காலேஜில் ஆஃபீஸில் எங்கே போனாலும் நமக்கு ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் ஒரு டீச்சர் ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு எல்லாம் விதத்துலேயும் இருப்பா இல்லையா ஸ்கூல் பிரின்சிபல் காலேஜ் பிரின்சிபல் அந்த மாதிரி நம்ம விநாயகருக்கு யாரும் கிடையாது நம்ம விநாயகர் தான் த சுப்ரீம் மோஸ்ட் ஆஃபீஸர் விக்னேஸ்வரா விக்னம் அப்படின்னா என்ன சான்ஸ்கிரிட்டில் விக்னம் என்றால் தடை ஒரு ஆப்ஸ்டிக்கிள் ஒரு காரியம் செய்யும்போது ஏற்படும் தடை அதுக்கு தான் எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னால விநாயகரை நம்ம விக்னேஸ்வரரை எந்த ஒரு தடையும் இல்லாமல் அமோக வெற்றி தரணமேனு அனுகிரகம் தரணமேனு வேண்டிக்கிறோம் உன் அனுகிரகம் இன்றி ஏது வெற்றி இவ்வுலகில் அப்படின்னு நம்ம எல்லாம் பிரார்த்திக்கிறோம் அதனால தான் முதல் பூஜை என்றும் கணஹோமம் விக்னேஸ்வரனுக்கு வழங்கப்படுகின்றது கஜமுகா கஜராஜா இப்போ காட்டில் பார்த்தீங்கன்னா பல மிருகங்கள் இருக்கும் இல்லையா இப்போது புலி சிங்கம் இவெல்லாம் என்ன பண்ணுவா மற்ற பிராணிகளை அடித்து துன்புறுத்தி சாப்பிட்டு எல்லாம் பண்ணுவா ஆனால் எவ்வளோ மெஜஸ்டிக்கான எவ்வளோ ஒரு பெரிய உடம்பை கொண்ட ஒரு யானை எவ்வளோ வெயிட்டு எவ்வளோ டன்ஸ் ஆஃப் கேஜி வெயிட் எவ்வளோ பெரிய உருவம் இப்பேற்பட்ட இந்த மெஜஸ்டிக்கான இந்த யானை இந்த யானையானது என்ன விசேஷம்னாக்கா இது இவ்வளோ பெரிய கம்பீரமான இந்த பிராணியானது
எந்த ஒரு சிறிய பிராணியை கூட துன்புறுத்தாது. அதனால தான் இவரை கஜராஜா அப்படின்னு சொல்கிறார். ஒரு யானையின் நடை ஒரு அழகு, யானை அசைந்து அசைந்து வரும் அந்த நடை ஒரு அழகு, அதை போல கண்கள் ஒரு அழகு, அதன் தும்பிக்கை மற்றும் அந்த காதுகளின் அசைவும் ஒரு அழகு, அது மட்டுமின்றி அந்த தந்தம் அதுவும் ஒரு அழகு. ஆகா, சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு கஜராஜனின் அழகை. இது மட்டுமா? மற்ற எல்லா மிருகங்களையும் விட யானைக்கு ஒரு அசாத்திய மெமரி பவர் இருக்கும், ஒரு ஷார்ப் இன்டலெக்ட் அண்ட் மெமரி. அதே மாதிரி தான் நம்ம பிள்ளையார். நம்ம ஞானத்திற்கு கடவுள், அண்ட் எபிடோம் ஆஃப் விஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா. யானையோட முகத்தில் ஒரு தேஜஸும் ஒரு வித காம்னஸும் இருக்கும். இதை எதை கூட ஒப்பிடுறாருனா, ஒரு சின்ன குழந்தை, அதாவது ஒரு அப்பா நாள் முழுக்க வேலை செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு வந்த உடனே அந்த குழந்தையோட அந்த புன்னகை, துர்புத்தி எதுவும் இல்லாமல் ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த நம்ம மனசில் இருக்கிற அந்த சங்கடமெல்லாம் தீர்ந்து போயிடும். பிள்ளையார் இவர் ஒரு காம்பினேஷன், என்ன, ஒரு யானை மற்றும் ஒரு குழந்தை, அப்படி ஒரு சூப்பர் காம்பினேஷன். அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீத்துவம், ஒரு அழகு, ஒரு அமைதி, பல பேரோட இஷ்ட தெய்வமாக இருப்பது நமது பிள்ளையார். உடல் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், கீழே ஒரு ஹியூமன் பாடி, முகத்தில் ஒரு யானையுடைய தலை. செலஸ்டியல் பீயிங்ஸ், அதாவது தேவாதி தேவர்கள், இவர்களுக்கும் முழு முதற் கடவுள் இவரே என்பது குறிப்பு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் முறிந்த தந்தம், இன்னொரு கையில் அழகான குழக்கட்டை வச்சுண்டு இருக்கார். இந்த குழக்கட்டை அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ள பூரணம், வெள்ளத்தால் செய்யப்பட்ட பூரணம். என்னன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் அப்சல்யூட்னஸ், ஒரு கம்ப்ளீட்னஸ், பரிபூரணம். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் உடஞ்ச தந்தம் அது டிஃபார்மிட்டியை குறிக்கிறது, என்ன, ஊனம் மாதிரி. இன்னொரு பக்கம் என்னன்னா, பரிபூரணம், கம்ப்ளீட்னஸ், மொத்தத்தில் கணேஷா இஸ் அன் அப்சல்யூட் பிளஸ். ஆடாமல் அசையாமல் யாராவது ஒரு இடத்துல உட்காந்தா பாரு, கல்லு பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல இருக்காருன்னு சொல்லுவார். ஆனால் இந்த கல்லு பிள்ளையாருக்கு இருக்கிற சக்தி கொஞ்சமா, ஔவையாரை ஒரே ஸ்விங்கில் கைலாசத்துக்கு கொண்டு போய் விட்டவராச்சே, சொல்லி மாளாது இவரோட சக்தி. இனி அடுத்த எபிசோடில் நாம் காணவிருப்பது ஔவையார். நம்ம பார்த்தோம் இல்லையா, த மோஸ்ட் என்தூசியாஸ்டிக் பாட்டி யாரது, ஔவை பாட்டி. நண்பர்களே, இன்றைய எபிசோட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது. கஷ்டப்பட்டு செய்கிற வேலை, ஒரு அங்கீகாரம், உங்கள் நீங்கள் கொடுக்குற லைக், அப்புறம் நீங்கள் கொடுக்குற ஷேர், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்லலாம் போடுங்க. வெரி சேட்லி ஹிந்து கலாச்சாரம் வந்து முழுக்க முழுக்க தெரியாமல் போயிட்டுருக்கு. நம்ம மகா பெரியவா நமக்காக நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம், சரியா? And if you're new to our channel, kandipa subscribe panunga and stay tuned to Guru Kataksha. Nanbargale, nama description box la we have another channel, Guru Kataksha Tamil nu irukku. Adile nama vandu romba detailed teaching of Mahaperiyava pannirukom. So adoda link vandu description box la potruken. Paakadavanga nama channel ku pudusa varavanga avasiyam adiyum paarenga, time kadachappo. கணேசனோட அருள் பரிபூரணமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்க பிரார்த்திச்சு. ஹர ஹர சங்கர், ஜெய் ஜெய்சங்கர், காஞ்சி சங்கர், கமகோட்டி சங்கர், என்றென்றும் குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி, வணக்கம்.